ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிரசன்னா வந்து என்னோடய லைஃப் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்னேகா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரோட 25வது படம் தான் திருட்டு பைலட் 2. அந்த படத்தை பார்த்துட்டு இவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்ப, நானும் ஸ்னேகாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணோம், பட் இருந்தாலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நேரத்தில் ஸ்னேகா வந்து ரொம்பவே பொறுமையாக இருப்பாங்க. இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இவ்வளோ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன், ஸ்னேகா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா வந்து அவரோட குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களாம். எங்கேயாச்சும் வெளியில் ஷூட்டிங் போனால் கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேமரா மூலிமா அவன் குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களாம். நான் படம் நடித்து 1.5 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஸ்னேகா என்ன ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டதில்லை, நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு ஸ்னேகா மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.